ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு பழங்களை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் தான் பண்ணி பார்க்க போறோம். அது பண்ற அந்த ஜூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான், ஆனா அது நம்ம குடிக்கிறதுனால நமக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு வர பயன்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அந்த ரெண்டு ஃப்ரூட் என்னன்னா கிரீன் ஆப்பிள் அண்ட் கிவி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசன்ல கிரீன் ஆப்பிளும் சரி கிவியும் சரி எல்லா பெரிய சூப்பர் மார்க்கெட்லுமே ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. சோ மறக்காம இந்த ஜூஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால வர பயன்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமான இருக்கிற ஃப்ரூட் எதுன்னு சொல்லி பார்த்தா ஆரஞ்சு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமா விட்டமின் சி வந்து ஆரஞ்சு காட்டிலுமே இந்த கிவி ஃப்ரூட்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச்ல எந்த பழத்துல நம்ம பாடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்த ரிசர்ச்ல இந்த கிவி வந்து முதல் இடத்துல வந்திருக்கு. இந்த கிவில நம்ம பாடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படுற சுருக்கங்கள் வந்து நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் வந்து ஏற்படாம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளோட அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ஏஜ் ஆக அவங்களுக்குலாம் பார்த்து அவங்களாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கம் அடைஞ்சிருக்கும் இங்க அப்படிலாம். சோ நம்ம ஏஜ் ஆக நம்ம அம்மா அப்பாக்கு கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் சுருக்கங்கள் நீங்க அங்கங்க பாத்துருப்பீங்க. இதே நம்ம தாத்தா பாட்டிக்கு ஸ்கின்ல நிறைய சுருக்கங்கள் இருக்கும். சோ நம்ம ஏஜ் ஆக நம்மளோட ஸ்கின் வந்து சுருக்கம் அடைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அடைகிற சுருக்கங்கள் வந்து கொஞ்சம் தடுக்கப்படும். இந்த கிவில விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ரெண்டும் இருக்குது. சோ இந்த கிவி சோ நான் விட்டமின் சி ல ஏற்படுற அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். விட்டமின் இ வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து நமக்கு ரொம்ப ட்ரை அண்ட் ரஃபா இருக்கிறத போக்கி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா அண்ட் கிளியராக நம்ம ஸ்கின் வந்து மாத்தும். அதே மாதிரி இந்த கிரீன் ஆப்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் ஆப்பிள்ல விட்டமின் ஏ விட்டமின் சி அண்ட் காப்பர் இருக்கு. சோ சிமிலர்லி இதுலயும் நமக்கு விட்டமின் சி வந்து அந்த நம்ம ஸ்கின் சுருக்கத்தை போக்குறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. விட்டமின் ஏ அண்ட் காப்பர் நமக்கு எதனால யூஸ் ஆக போகுதுன்னா நம்ம சன்னால வர யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த இதுல இருந்து கிடைக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம ஸ்கின்ன பாதுகாக்கிறதுக்காக நம்ம பியூட்டி பார்லர் ஃபேசியல் கிரீம் அது இதெல்லாம் எதுவுமே போடவே தேவையே இல்லவே இல்லை. சிம்பிள் இந்த ரெண்டு ஃப்ரூட் வச்சு நம்ம ஜூஸ் மட்டும் வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பளிச்சு நமக்கு ரொம்ப க்ரோயிங் ஆன ஸ்கின் ரொம்ப பளிச்சுன்னு மின்ற க்ரோயிங் ஆன ஸ்கின் நமக்கு ஈஸியாவே கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் ஆப்பிள் நான் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கிவி, நல்ல பழமான கிவியா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பழமான கிவியில தான் நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ நல்ல ஒரு பழமான கிவியா எடுத்துக்கோங்க. பழமா காயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க இந்த கிவியை பிரஸ் பண்ணும்போது இது லைட்டா ஒரு லுக்ல அமுங்கும், அப்படின்னா அது வந்து பழமான கிவின்னு சொல்லி அர்த்தம். இது உங்களுக்கு நல்லா கல்லு மாதிரி இருக்குன்னா அது வந்து பழமான கிவி இல்லை. சோ அந்த கிவியை இது வந்து யூஸ் பண்ண வேணாம். சோ நல்லா பழமான கிவியா பார்த்து எடுத்துக்கோங்க. பழமான கிவியா பார்த்து மூணு கிவி எடுத்துக்கோங்க. சோ இதோட மேல இருக்க தோலை ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்றேன். இது ஈஸியாவே இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும். ரெண்டு சைடும் மட்டும் கட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாவே நமக்கு வந்து உரிக்க வந்துடும். ஒரு சில கிவியில் அந்த மாதிரி ஈஸியா வரல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் ஆஃப் கத்தி வச்சு இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த மூணு கிவி ஃப்ரூட்டும் ஒரு கிரீன் ஆப்பிளும் மிக்சியில ஃப்ரூட் ஜார்ல போட்டு நான் ஜூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊத்துங்க. அவ்வளவுதான் நம்மளோட அந்த சிம்பிள் ரொம்ப எஃபெக்டிவ் நம்ம ஸ்கின்னுக்கு பல பயன்களை தரக்கூடிய அந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் நல்லா திக்கா இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி திக்கா ஜூஸ் குடிக்க பிடிக்காது, நீங்க ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற அந்த சக்கைய நீங்க தூக்கி கீழே போட்டுறாதீங்க. அது உங்களோட ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு. நோ டு ஃபேஷியல், நோ டு பியூட்டி பார்லர். ஜஸ்ட் இந்த ஒரு ஜூஸ் போதும் உங்களோட ஸ்கின் ரொம்ப செம க்ளோவா ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும். இந்த ஜூஸ் மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்.
இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.